வணக்கம் சார். என்ன பண்ணானுங்க சார்? செயின் ஸ்னாச்சிங் சார். ஓடுற பஸ்ஸில் பொம்பளை கேத்துருந்து செயின் எடுத்துக்கிறான். இந்த நாய் அதே பஸ் இந்த பிட் பாயிண்ட் வச்சுக்கு சார். அதே பஸ் ஒன்று சாக வேண்டியது தானே, எங்கே தலையாக இருக்கிறீங்க? இவன் என்ன கேசியா சார்? கேட்கணும் இல்லை புரிஞ்சு சார். கையில் கத்தி கத்தி போல ஒரே ரத்தம் சார். அச்சும் பார்த்தாச்சு, வச்சும் பார்த்தாச்சு, வாயே தரங்க மாட்டேன். அச்சது ரெண்டு லட்டி வாஞ்சி தான் சார் மிச்சம் சார். ஏய் ஏய், டேய் படம் பார்க்க தான்டா போகிறோம், வேணும் பொண்ணு பார்க்கறது ரெடி அவர் மாரி ரெடி ஆகிட்டுருக்கான். டேய் சீக்கிரம் தான் வாயேண்டா, டைம் ஆகிட்டுருக்கு. இவன் மேலே உனக்கு மேலே டென்ஷன் ஆகிட்டுருக்கான். கோபத்துக்கு என்னடா பண்ணுகிறான் மச்சான்? உங்க பாடுறா செம்மையா இருக்கோட. எங்கடா பின்னாடிடா மச்சான், தழுக்கு முழுக்குன்னு கும்முன்னு இருக்கா மச்சான். தூக்குடா தூக்குடா, அடி எப்போடி ஐம்பத்தோரு அரிசியை வாங்கி அவன் முதுகில் கொட்டி ஆறியும் ஆறாமலையும் நூறு கரைஞ்ச குழம்பு ஊற்றி ஒரு கரைஞ்சி நெய்யை ஊற்றி அப்படி பெசஞ்சு சாப்பிட்டோமனா? ஏய் உங்களுக்கு சாக்லேட் வேணுமா ஐஸ்கிரீம் வேணுமா? எனக்கு இந்த ஆங்கி தான். ஏய் என்ன சொன்ன? என்ன சொன்ன? கீழே இறங்கடா, குட்ட கத்திரிக்கா. இப்படிதான் உன் அம்மாக்கு ரோட்ல பண்ண வர்ணிப்பியா? ஏய் தேவையில்லாம பேச உனக்கு அவ்வளவுதான். ஏய் என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? ஏய் காசு தருப்பா போயிடுவா வெங்காயத்து கவுட. டேய் செருப்பு பிஞ்சிரும், நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் கிடையாது. ஏய் யாரை பார்த்து செருப்பு பிஞ்சிரும் சொன்ன? ஏய் 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 என்ன ஓவரா துள்ளிட்டு இருக்க, மிதிச்சேன்னு வச்சுக்கோ. டேய் என்னடா ஆச்சு, என்னடா பிரச்சனை, ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க? குழந்தை வர்றீங்கிற மாதிரி ரேட் கெடுத்து வந்துட்டான்டா. சரி இதுல என்ன இருக்கு? ஏய் நீங்க எல்லாமே அப்படிதானே, இப்ப என்னாச்சு? அடிங்கோயால நீ சரியான ஆம்பளையா இருந்தா ஒரே ஒரு நாள் என்ன மாதிரி திருநங்கையா இருந்து காட்டுறான். ஒரு நாள் திருநங்கையாவா? அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு நாள் நான் சொல்ற இடத்துல அம்மனமா இருப்பியா? அம்மனமாவா? ஏய் பிரச்சனை உனக்கும் உங்களுக்கும் தான், என்ன விட்டு? ஒரு நாள் என் கூட நீ திருநங்கையா இருக்கணும், இல்லைன்னா அம்மனமா இருக்கணும். ஏய் அவன் ஆம்பளைன்னு புரூப்பங்க வாங்கி நாளை காலையில் 8 மணிலிருந்து நைட்டு 8 மணி வரை உங்களுக்கு திருநங்க எடுப்பாங்க. சும்மா இருறா ஏண்டா? அப்புறம் நீ சும்மா இருறா, நீ ஆம்பளைங்கிறது அவரு புரூப்பங்கா? குழந்தை அது சரி, இதான உன் வீடு, நாளைக்கு காலையில் பார்க்கலாம். பாய் பாய். டேய் ஏண்டா? டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வரமாட்டா, வாடா வாடா வந்து தொலை. என்ன மச்சான் ரெடியா? எதுக்குடா, நேற்று நடந்ததெல்லாம் மறந்துட்டியா என்ன? டேய் உள்ள வாங்கடா.
ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. டேய் என்னடா? ஆமா நீ மட்டும் வந்திருக்க, குழந்தைய காணோம். குழந்தை வெளியே வரைக்கும் போயிருக்கான், இப்ப வந்துருவான். தன்னன தம்பி தம்பி தம்பி, என்ன தம்பி சௌக்கியமா? தாம்பரமணி தெரியுமா? தாம்பரமணி தானே, சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா சொல்லியிருக்காங்க வாயில பிளேடு வச்சிருப்பாரு, துப்புனாருன்னு வச்சுக்கோ, மூஞ்சில பூரா அவளும் வாயில கட்பாம் சொல்லுமான்னு தெரியாது. சொல்லட்டுமா? டேய் இங்க வாடா. ஏய் நீ கூப்பிட்டா நான் வரணுமா? எங்க போடா? சரிடா போடா, சும்மாடுறா பரவாயில்லடா போடா. தாம்பரமணியே நான் தான். ஏய் இங்க பாரு. இப்ப நீ மாறலன்னு வச்சுக்கோ, ஏன் உன் மூஞ்சில பூரா விழுமா இல்ல கரப்பாம்பூச்சி விழுமான்னு எனக்கே தெரியாது. எது வசதி? டேய் எல்லாம் உங்களாலதான்டா மச்சான், கடைசி நேரம் வரை ஆயிட்டு சாரி கட்டிடுறா. டேய் மச்சான் என்னடா? ஏய் நான் மாறுறதுக்கெல்லாம் ரெடி, ஆனால் அந்த விக்கு அப்புறம் சாரி அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து எங்கே போய் வாங்குறது காலையில்? அதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது. ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம். அந்த அக்கா ஒரு டீலிங் சொன்னாங்க. போய் சாரி கட்டி மாறு போ. மச்சான் சூப்பரா இருக்கடா, குட்ட புரிக்கி வந்து மிதிச்சேன்னு வச்சுக்கோ. ஓடுறா. ஏய் எங்க அவன் வருவான் பாரு. மாப்ள செம்மா இருக்க. டேய் டேய் மச்சான் மச்சான், ஒரே வாட்டி கிட்ட பிடிச்சா ப்ளீஸ் டா போடா. டேய் கேளுடா மச்சான் மச்சான் மச்சான், டேய் 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 வேண்டாம் வேண்டாம், டேய் 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 என்ன பண்ற? மச்சான் 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 ப்ளீஸ் 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 ப்
தம்பி தாப்பா நல்லா இரு. ஏய் என்ன சும்மா பார்த்துட்டு இருக்க, போ போய் காசு கேளு. உங்களால தானடா இவ்வளோ பிரச்சனை. ட்ரெயினில் ரெண்டு வகையான மனுஷங்க இருப்பாங்க, ஒன்று நம்மளை பார்த்தோன்னு காசு தருவாங்க, இன்னொன்று நல்லா தூங்குற மாதிரி நடிப்பாங்க இவனை மாதிரி. சரி வா. டேய் காசு கொடு. கட்டியா இருக்காளே, ரேட் எவ்வளவு கேட்கலாமா, கேட்டு பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை தான், ரேட் என்ன? டேய் போடா. ரேட் எவ்வளவு தானே கேட்டேன். டேய் போடா. பரவாயில்ல சொல்லு. கேட்குறாருல்ல சொல்லு. அதான் சொல்லிட்டாங்கல்ல சொல்லு. டேய் நான் 8 மணி வரைக்கும் தான் பொம்பளை, அதுக்கப்புறமே நான் ஆம்பளை, தயவு செஞ்சு பெயில். வெக்கப்படாதடி சொல்லுடி. சொல்கிறேன் சொல்கிறேன். இதுக்கு எவ்வளோ ரேட்டோ அதான் அதுக்கும் ரேட்டு. ஓகேயா? ஏய் எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடு, நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன். தம்பி சீக்கிரம், இன்னும் நிறைய வேலை இருக்குது. சரியா? விட்டுட்டு வருது. கூட இருந்தவளும் விட்டு போயிட்டா, கூட வந்தவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆ அவன் மிஸ்ல அடிப்பான், கண்டுக்காத. நீ மாட்டினோ என் வேலையை பார்த்து. கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. வருவா கண்டுக்கவே கண்டுக்கா. கொய்யால போடா. டேய் உனக்கு அறிவில்ல, ரோட்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்கடா, அசிங்கமா இருக்கு. போடா கூட நிக்காதடா. டேய் இப்படி வந்து கடைசியில் சாவடிச்சிட்டாங்களே. ஐயோ எதுக்கு போகிறது? இதுக்கு போனால் நம்மளை கல்லை விட்டு எறிவாங்க, இதுக்கு போனால் உள்ளே இருக்கவங்களாம் கத்திக்கிட்டு வெளில வந்துடுவாங்க. ஐயோ இதுக்கே போவோம். என்னடா இன்னும் இவன் ஆளை காணும், எங்கே போயிருப்பான்? டேய் டேய் இங்கே வாடா. என்னடா டேய் 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 மச்சான், நீ கேளுடா. டேய் டேய் மச்சான், ஒரு இம்பார்ட்டன் மச்சான், நீ கேளு நீ கேளு மச்சான், சொல்லுங்கடா சொல்லுங்க நீ கேளு. அட இவன் ஆச்சு சொல்லி தரங்கடா. டேய் லேடி ஸ்டைல் பண்ணல. ஆமா எப்பறா இருந்துச்சு. சோ கொண்டுட்டோ ஓட போறம்போக்கு நாயங்களா. என்னடி ஓ வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு அக்கா. நான் கூட திருநங்கை வேஷம் போடுறது ரொம்ப ஈஸியா நினைச்சேன், ஆனால் போட்டதாக்கா தெரியுது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. சார் நீங்கள்லாம் அவ்வளோ அசால்ட்டாக கலாய்ச்சிடுறீங்க, எங்கள் நிலமையில இருந்து பார்த்தா தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு. ஏய் அங்கே ஒருத்தர் நிற்கிறான் பாரு, வா போய் அவனை கலாய்க்கலாம். கா போங்கா. ஆ ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா. சும்மா இருக்கா, எவ்வளோ டீசெண்டாக இருக்கான், கழுத்தில் செயின் போட்டு க்ளீன் ஷேவ் பண்ணி. பரவாயில்ல வா, போர் அடிக்குது. கா சும்மா இருங்கா, பாவங்கா வேணாங்க்கா. ஏய் இது பொடி. ஆ என்ன இது? இதான் என் ஃபோன் நம்பரு. நைட்டு ஃப்ரீயா? நைட்டு ஃப்ரீ தான், கால் பண்ணுறேன். அப்பா கரெக்டாகிடுச்சா? இவன் டீசண்டு. ஆ க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு டீசெண்டாக இருக்கிறவன் நல்லவனும் இல்லை, தாடி வச்சுட்டு பொறுக்கி மாதிரி இருக்கிறவன் கெட்டவனும் இல்லை, எல்லாம் நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. ம் என்னடி ஓவராக நெளிகிறேன் இப்படிக்கா, அதெல்லாம் போட்டுட்ருக்கீங்க. கச கச கசக்கன்னு ஒரே அருவறுப்பாக இருக்குதுக்கா. ஏய் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறியா? பார்க்குறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஆ ஆ
ஏய், அங்கே ஒரு போலீஸ் இருக்கான் பாரு. இங்கே இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, நம்ம ரெண்டு பேரை மட்டும் கூப்பிடுவோம் பாரு. ஏய், அந்த விக்கோடத்தை மற்ற தலையில மாட்டு. நடக்கவே முடியாது. தங்கச்சி சார் ஊர்ல இருந்து வந்திருக்கான் சார். ஏண்டி நைட் வந்து தொழில் பண்றீங்க பார்த்தா வரவன் செயலாம் அறுத்துறீங்க, பிக் பாயிண்ட் அடிக்கிறீங்க, அறுத்து போட்டு போயிருந்தீங்க, சிரிக்கீங்களா? என்னடி அந்த ஆளுங்க எல்லாமே ஆயிட்டு தானே, செஞ்சு விட்டு. உடம்பெல்லாம் வலிக்குது சார், கை எடுத்து கும்பிடுறேன் சார், தயவு செஞ்சு விட்டுருங்க சார். என்னடி சும்மா பேசிட்டு இருக்க, செய்யடி. சார், ஒருத்தன் குறிய அறுத்தாலும் ஒருத்தன் குறிய மாற்றினாலும் அவன் மனுஷன் மனுஷன்தான் சார். அவங்க என்ன சார் உங்கள் சொத்தில் பாதியா சார் கேட்டாங்க? இந்த சமுதாயத்தில் ஒன்றா ஒன்று தானே கேட்டாங்க சார். ஒரு குழந்தைக்கே திருநங்கையை காட்டித்தான் சார் சாப்பாடு விட்றாங்க. இவ்வளோ ஏன் சார்? என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு திருநங்கைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா சார்? ஒரு திருநங்கை எஸ்ஐயா இருக்காங்க, அது ஒன்று தெரியுமா சார்? அந்த திருநங்கை எவ்வளோ கஷ்டப்பட்டு எஸ்ஐயானு அவங்களுக்கு மட்டும்தான் சார் தெரியும் சார். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒரு திருநங்கையால் இன்னும் ஏரஸ்டஸ் ஆக முடியல, அது உங்களுக்கு தெரியுமா சார்? அதை விடுங்க சார், என் நிலமையில இருந்தால் நீங்கள் என்ன சார் பண்ணியிருப்பீங்க? போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கேன். டேய், என்ன சார் கிறுக்கு கூமிட்ட மாதிரி பதில் சொல்றீங்க சார்? டேய் வச்சேன். பின்ன என்ன சார் பண்ணதே போலீஸ்ன்றேன், சும்மா மனசாச்சு தொட்டு சொல்லு சார். நீ என்ன பண்ணிருப்ப? நானா இருந்தா அறுத்திருப்பேன். இல்ல சார், அறுத்திருப்பேன்னு சொன்னேன். அதானே சார் நானும் பண்ணேன். டேய், என்ன சொன்ன? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு சார். அது புரியாமையே போட்டும் சார். சே, நேரம் கிட்ட நேரத்தில் கரண்ட் போயிட்டேன். யோ, அந்த ஜென்ரேட்டர் போடியா சார். எப்படி இருந்தாலும் என்னை கொண்டு போய் மீடியாவில் விட போகிறீங்க, என்ன உண்மையை மறுச்சிட்டு பொய் சொல்ல போகிறீங்க. ஆனால் ஒரு நாள் என்னால் நடந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் போது இந்த சமுதாயத்துக்கு பயம் வரும் சார்.